ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ எல்லாருமே அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, தண்ணி எப்போ ப்ரோ சேஞ்ச் பண்ணுறது, ஸோ தண்ணி எத்தனை நாளைக்கு ஒருக்கா மாற்றுறது, ஸோ தண்ணி வந்து எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணுறது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நிறையா கொஸ்டின் வைக்கிறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாப் ஃபில்டர் போட்டால் மாற்றவே வேண்டியது இல்லையா, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு எடுத்து போய்க்கலாம். ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எத்தனை நாளைக்கு ஒருக்கா மாற்றுறதுனா அது வந்து உங்கள் கையில் தாங்க இருக்குது. நீங்கள் எத்தனை மீன் ஃபிஷஸ் குவான்டிட்டி வச்சுருக்கீங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஃபிஷஸ் வச்சுருக்கீங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, இது மூணு தான் வந்து முக்கியம். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எந்த அளவுக்கு போடுறீங்க, ஸோ அதுதான் மெயின். ஓகேங்களா, என்னடா ஃபுட்டெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாங்க இருக்குது. ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியினுடைய அளவு, ஸோ தண்ணியினுடைய அளவு, மீனினுடைய குவான்டிட்டி, தண்ணியினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் குவான்டிட்டி தண்ணி வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மீன் போடுறது, ஸோ அது மாதிரிலாம் போடுறப்ப தண்ணி என்ன ஆகுனா சீக்கிரம் கெட்டு போயிடும். கெட்டு போகிறனா அதனோட வேஸ்ட் இதாகவே கெட்டு போகும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் போடுற ஃபுட்டினுடைய அளவு இருக்கு இல்லைங்க, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் புதுசாக வாங்கினீங்க, நம்மள்கிட்ட கஸ்டமர் ஆகட்டும், எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மாவே சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு நிறையா போடுவாங்க. பட் இப்போ கண்ட்ரோல் ஆகிட்டாங்க, அது பழக பழக வந்துன்னா ஓ இந்த இந்த மீன் வந்து இவ்வளோதான் ஃபுட்டு சாப்பிடும் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா, புதுசாக வாங்குறப்போ எல்லாருமே நானுமே அப்படிலாம் பண்ணவன் தான், ஃபுட்டை போட்டு நிறையா போடுவேன். ஃபுட்டு பார்த்திங்கன்னா அடியிலே கிடக்கும், ஸோ அப்போ வந்து மீன் சாப்பிடாமல் அடியில் கிடக்குன்னு இல்லை, அது ஃபுட்டு தண்ணியில் ஊறினாவே கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி ஆகும். அப்படிங்கிறப்ப ஃபுட்டு வேஸ்ட் வரும். அதாவது ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிறப்ப தண்ணி வந்து ஒரு 1 டே 2 டேஸில் வந்து பார்த்திங்கனா கெட்டு போன மாதிரி ஆகி போயிடும். ஸோ அப்படிங்கிறப்ப தண்ணி சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டனால என்னதுன்னா கெட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா இதாகும். அதே வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்துன்னா தண்ணி வந்து ரொம்ப அப்படியே அழுக்காக இருக்கும், இன்னும் பாசம் பிடிச்சி கிடக்கும், ஆனால் மீன் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு என்ன ரீசன்னா தண்ணியினுடைய குவான்டிட்டியினுடைய அளவு அதிகமாக இருக்கும். பெரிய இடமாக ஸ்பேஸ் கொடுத்து பெரிய லெவலில் பண்ணுறப்ப தண்ணி மாற்றுறதுக்கான யூஸே இல்லை, ஒரு 6 மாதம் இருக்கா கூட மாற்றினா போதும். ஏன்னா தண்ணி காய காய கண்ணி தண்ணி மட்டும் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இன்னொரு மெத்தட் என்னென்னா, இப்போ வந்து தண்ணி மாற்றுறதுனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இப்போ எல்லாருமே பண்ணுற தப்பே அதுதாங்க. என்னென்னா ஆரம்பத்தில் 2 மீன் வாங்கிட்டு வந்து விட்றப்ப, ஸோ தண்ணி வந்து 10 டேஸ் ஒன்ஸ் மாற்றுவாங்க, 15 டேஸ் ஒன்ஸ் மாற்றுவாங்க, 1 மந்த் கூட ஒன்ஸ் மாற்றுவாங்க. என்னென்னா அப்பயுமே டாப் ஃபில்டர் போட்டிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க, அதுவே அதை ஸ்பாஞ்ச் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு சில பேர் அப்படி விட்டுட்டு இருந்தீங்க. அதுவே நீங்கள் என்னென்னா எல்லாருமே என்னென்னா மீன் வாங்குவாங்க, இப்போ 2 மீன் நல்லா இருக்குப்பா, ஸோ நம்ம அடுத்த மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மீன் வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஸோ நீங்கள் வந்து பழையபடியே வந்து பார்த்திங்கன்னா 10 டேஸ் ஒன்ஸ் மாற்றுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதாவது மீன் இப்போ இந்த மாதிரி மேலே வருதுங்களா, அது மாதிரி உங்கள் கண்ணாடி தொட்டிக்கு மேலே வரும். ஸோ இப்போ நான் டப்பில் வச்சுருக்கேன், அதனால் நான் இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். எல்லா மீனுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோட்டர் போட்டிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து முட்லி விட்டுட்ருக்கோம். ஸோ இது பண்ணோம், அப்போ வந்து நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா ஃபுட்டு காலையில் டைமில் ப்ரோ ஓகே ப்ரோ ஃபுட்டு தான் ஃபுட்டுக்கு தான் ப்ரோ வருதாட்டிருக்கு அப்படின்னு நினைங்க. ஓகே ஃபைன், ஃபுட்டுக்காக தான் காலையில் நேரத்தில் வரும், அதுவே நீங்கள் நைட்டும் வருமா, பகலும் வருமா, மதியானமும் வருமா, ஸோ இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் ஒரு மீன் வந்து மேலே வருமா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கண்டிப்பாக மாற்றியே வரணும். அதனால தான் இந்த டைம் நான் வீடியோ எடுக்கிறேன், ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி இப்போ நான் மாற்ற போகிறேன். ஸோ தண்ணி மாற்றிட்டு வீடியோ எடுத்தோன்னா உங்களுக்கு சொன்னால் புரியாது, ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். மேலே வந்துடும் எல்லா மீனுமே வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நேரம் கூட கீழே இருக்காது மேலே வந்துடும். ஸோ இது எத்தனை நாளுக்கு இருக்கா ப்ரோ ப்ராசஸிங் நடக்கும் அப்படின்னா, என்னோடய இதில் தண்ணி மாற்றி 2 நாள் தான் வச்சு. நான் வந்து என்ன ரீசன்னா, நான் தண்ணி ரொம்பலாம் வச்சுருக்கல, கம்மியாக தான் வச்சுருக்கேன், ஸோ அதனால் மெயினாக எங்கிட்ட. அதுவே நீங்கள் நிறையா கம்மியான ஃபிஷஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா மெயினாக மீன் மேலே வந்துச்சுன்னா தண்ணி மாற்றிடுங்க. ஓகேங்களா, அது வந்து காலை நேரத்தில் வந்தால் ஃபுட்டுக்காக வருது, ஸோ இது மாதிரி சொல்லலாம். அதுவே நீங்கள் எல்லா டைமும் தண்ணிக்கு வந்து மேலே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக மீனுங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாற்றணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, ஸோ நிறையா விஷயம் இருக்குது, ஸோ அதனால் அதை சொல்ல வரல. என்னோடய சஜஷன் எப்போ எப்படி சொல்லுவோன்னா, மீன் தொட்டி வச்சு மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இதையும் பண்ணிடாதீங்க, மீன் தண்ணி வந்து நல்லா இருக்க வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அதையும் சொல்லிடுறேன், எல்லாரும் பண்ணுறதில்ல, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தானே இருக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு 2 நாளைக்கு இருக்க மாத்திரம், 2 நாளைக்கு இருக்கோ அப்படியே கண்டினியூஸாக மாற்றிட்டே இருப்பாங்க. தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க, அதனாலேயும் வந்து சின்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது, இப்போ வந்து நம்ம நான் அடிக்கடி சொல்கிறது தான், சளி பிடிச்சாவோ இல்லை ஏதோ ஒன்று வந்தாவே தொந்தரவு வந்தாவே உடனே வந்து ஹாஸ்பிட்டல் பண்ணினா ஹாஸ்பிட்டல் போனால் தான் சரியாகும், இல்லாட்டியும் பார்த்திங்கன்னா சரியாகும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு வந்து தண்ணி உடனே மாற்றிட்டு இருந்தீங்கன்னா அந்த தண்ணி நல்லா இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா புது தண்ணி வரலைன்னா மீன் இறக்குற மாதிரி ஒரு மாதிரியே ஃபீல் ஆகி அதுவே கூட இதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தண்ணி அழுக்காக விடுங்க, பட் ரொம்ப அப்படியே மூச்சு அது அசு புசுன்னு மேலே வந்து ரொம்ப இது பண்ண விட்றாதீங்க. ஓகேங்களா, ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகேங்களா, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மிஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.